உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ் கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியையொட்டி மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி மற்றும் 59வது குரு பூஜை விழாவினையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை செலுத்த உள்ளார். முன்னதாக பசும்பொன் செல்லும் வழியில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தியுள்ளார். விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணாவிடம் கேட்கலாம். ரமேஷ் கண்ணா, வழக்கமாக பசும்பொன்னில் நடைபெறும் குரு பூஜை விழாவில் கலந்துக்குவாரு ஓ பன்னீர்செல்வம், இன்றைக்கு பசும்பொன் செல்லாமல் பெரியகுளத்திலேயே தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார், என்ன காரணம்? அதாவது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு, தளபதி தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பெரியகுளத்தில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி விழா இன்று தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவரது ஜெயந்தி விழாவிற்கு அதிமுக சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த மறைந்த ஜெயலலிதா அதிமுக சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் உருவச் சிலைக்கு 3.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோ தங்கத்தாலான கவசத்தை வழங்கியிருந்தார். இந்த தங்க கவசமானது மதுரையில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா வங்கிக் கிளையில் உள்ள பாதுகாப்பு பட்டத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டுதோறும் தேவர் ஜெயந்தி நிகழ்வு நேரத்தில் அதனை அதிமுக பொருளாளர் என்கிற முறையில் ஓ பன்னீர்செல்வம் வங்கியிலிருந்து எடுத்து தேவர், அதாவது தேவர் நினைவிட பொறுப்பாளர் வசம் ஒப்படைப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 24ஆம் தேதி வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த தேவர் தங்க கவசத்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேவர் நினைவிட பொறுப்பாளரிடம் ஒப்படைத்தார். மேலும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி கடந்த செப்டம்பர் முதல் தேதி அன்று காலமாயிருந்தார். இதனால் அவரது இறப்பு தொடர்பான சடங்குகளால் கடந்த 60 தினங்களுக்கு எந்த ஒரு சும நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற அவரது தனிப்பட்ட சூழ்நிலையால் பசுமன் கிராமத்திற்கு அவர் சென்ற அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள, அதாவது தேனி மக்களவை உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள தேவர் சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதற்காக செலுத்தி முடித்திருக்கிறார். இதற்காக தேவர் சிலை பகுதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று தேவர் குரு பூஜை மற்றும் நிறைவடைய உள்ள நிலையிலேயே வரும் நவம்பர் 1ஆம் தேதி தேவர் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேவர் நினைவிட பொறுப்பாளரிடமிருந்து தங்க கவசத்தை திரும்ப பெற்று மதுரையில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா வங்கிக் கிளையில் மீண்டும் ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணா. உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ் கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில்.